நண்பர்களே, இது உங்கள் அருண் நாகலிங்கம். இன்னைக்கு நாம வந்திருக்கிறது பொன்னை அணைக்கட்டு வந்திருக்கோம். பொன்னை அணைக்கட்டுக்கு என் கூட என் நண்பர் ஸ்கூல் ஃப்ரெண்டு அரிகோவிந்தனும் வந்திருக்காரு. தமிழக அரசு இப்போ இந்த பாலாட்டு நடுவில் சில எக்ஸாம் கட்டத்துக்கு திட்டம் பண்ணிருக்காங்க. அதில் வந்து வயலூர், கீழப்பாக்கம், ஈசூர், ஆலப்பாக்கம், பாலூர், வெண்குடி இது மாதிரி இடங்கள்லாம் பிளான் இருக்குது அரசாங்கத்துக்கு. பாலாற்றை பொறுத்தளவில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ரிவரு, அது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதாவது வடக்கு தமிழகத்தை பொறுத்தளவில் முக்கியமான ஒரு விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு ஆறு பாலாறு. ஆக்சுவலாக பார்த்தோம்னா வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பாலாறு. இன்றைக்கி அந்த மழை பெய்கிற காலத்தில் மட்டும்தான் ஓடுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா வந்துட்டு வளைச்சி வளைச்சி ஏகப்பட்ட செக்டேமை கட்டி வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட ஏரிகளை வெட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவும் இப்போ செக்டேம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கெல்லாம் நிறைஞ்சி அதுக்கப்புறம் தான் நமக்கு வருது. உங்கள் தலையெழுத்தை மாற்ற யாரால முடியும்? மாநிலத்தின் கோலார் மாவட்டத்தில் நந்தி மலையில் உற்பத்தி ஆகுது. கர்நாடகத்தை பொறுத்தவரை 93 கிலோமீட்டர் இந்த பாலாறு பாயுது. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசத்தில் 33 கிலோமீட்டர் பாயுது. தமிழகத்தை பொறுத்தவரை 222 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாலாறு பாய்ந்து வருது. சென்னைக்கு தெற்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் வயலூர் என்னும் இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இதற்கு மொத்தமாக 7 துணை ஆறுகள் இருக்குது. அதில் முக்கியமானது வந்து செய்யாறு, அடுத்தது நீவாறு. கர்நாடக பொறுத்தவரை பார்த்தோம்னா நந்தி மலையில் பாலாறு உற்பத்தியாகிற இடத்துலேருந்து அங்குலி ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி தமிழகத்தில் 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஏரிக்கு கீழே செட்டிக்கல் ஏரி இருக்குது. துணையாக 15 ஏரி இருக்குது. செட்டிக்கல் ஏரிக்கும் தமிழக எல்லைக்கும் உள்ள தூரம் 16 கிலோமீட்டர். இந்த மாதிரி தொடர்ந்து ஏகப்பட்ட ஏரிகளை அவங்க ஒரு 100 வருஷமாகவே வெட்டி பாலாத்து நதியை அவங்க உபயோகப்படுத்திட்டு வராங்க. நாம் இப்போ தான் வந்து செக்டேம் கட்டுறதை பற்றி யோசிச்சுட்ருக்குறோம். இதுதான் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம். நாங்கள் இங்கே வரும்போது கிட்டத்தட்ட 3:30 இருக்கும். நல்ல வெயிலாக இருந்தது. பட் நின்னதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த வெயில்ன்றது சுத்தமாக தெரியல, ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. தண்ணியை பொறுத்தவரை ஒரு இந்த சேறு கலந்த அந்த ஸ்மெல்லுங்கிறது வந்துச்சு. படம்னா தண்ணி அந்த ஓடுற அந்த ஒரு வெள்ளத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருந்துச்சு. நான் பால் ரொம்ப அருமையாக இருக்குது. இவ்வளோ இயற்கையாக இவ்வளோ க்ளோஸாக நாங்கள் வந்ததில்லை. ஒரு விதமான சந்தோஷத்தோடு ஒரு பயமும் சேர்ந்துருக்கு இதில். ஏன்னா நீங்கள் தண்ணியோட வேகத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ சந்தோஷத்தை நம்ம கொடுத்துருது. ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு பயத்தையும் வச்சுருக்கு. இப்போ நம்ம கால் கீழே இருக்க பாசி ஏதாவது வழிஞ்சிச்சுன்னா நமக்கான தேவையில்லாத சந்தோஷங்கள்லாம் வர மனசுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் எவ்வளோ இயற்கையாக பத்திரமாக நம்ம இந்த சந்தோஷமாக பார்த்துக்கணும் பார்த்துக்கணும். அது ஒரு கத்தாரு எவ்வளோ அருமையாக சொல்லிட்டு பொறுத்தளவில் நம்ம கிட்டத்தட்ட 9 மாதங்கள் நம்ம வெறும் மணலை தான் பார்க்குறோம். வெறும் 3 மாதத்தில் மட்டும்தான் நம்ம தண்ணியே பார்க்குறோம். இந்த பாலாத்தை பொறுத்தளவில் வடஆர்காடு மாவட்டம், காஞ்சி மாவட்டம் இதில் தான் வந்து அதிகமான பயன்பெறும் மாவட்டமாக இருக்குது. இந்த 2 மாவட்டமும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலம் பாலாற்று மூலமாக நீர்ப்பாசனம் செய்யப்படுகிறது. எப்போ இந்த 3 மாதத்தில் மட்டும்தான். இப்போ மீதி 9 மாதம் வந்து என்னென்னு யோசித்து பார்த்துக்குங்க. இந்த அணையிலிருந்து மகேந்திரவாடி, காவேரிப்பாக்கம், சங்கரமல்லூர், தூசி ஆகிய 4 கால்வாய்கள் மூலம் பாசனத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. பாலாறு அணை திட்டத்தின் மூலம் வடஆர்காடு மாவட்டத்தில் உள்ள வாலாஜா, செய்யாறு வட்டங்களைச் சேர்ந்த சில கிராமங்களுக்கும் இந்த கால்வாய்களின் மூலம் பெரும் பயன் கிடைக்கிறது. திட்டப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தத்தில் 317 ஏரிகளுக்கு இந்த கால்வாய்கள் மூலம் நீர் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வருஷம் முழுக்க தண்ணி கிடைக்குதானா? கிடைக்காது. சரி, இந்த 317 ஏரி திட்டப்படி 317 ஏரிகளுக்கு தண்ணி கிடைக்குதானா? அதுவும் கிடையாது. பாலாறு அணைப்பாசனத்தில் மேல் பக்கம் இருக்கும் 124 ஏரிகள் ஆண்டிற்கு 1 முறை தான் நிரம்புகின்றன. இதில் 1/8 ஏரிகளே ஆண்டிற்கு 3 முறை நிரம்புகின்றன. பாலாறு அணைப்பாசனத்தின் கீழ்ப்பகுதியில் இருக்கும் பல ஏரிகளுக்கு போதுமான தண்ணீர் கிடைப்பதில்லை என்பதுதான் கசப்பான உண்மை.
ஆல்மோஸ்ட் நாம் இந்த பொன்னை அணைக்கட்டை பார்த்துட்டோம். இங்கேருந்து ஒரு பிரிட்ஜ் வழியாக இந்த பொன்னை அணைக்கட்டை கடக்கலாம். அந்த பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோவில் இருக்குது, அது மேல்பாடின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் மேல்பாடிங்கிற கிராமத்தில் ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் என்ற ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. ரொம்ப 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 பழமையான கோவில். அதில் வந்துட்டு நிறைய அந்த கோவிலோட சிறப்பம்சங்கள்லாம் நம்ம இன்னொரு தனியாக செப்பரேட்டான ஒரு வீடியோவில் பார்ப்போம். எனக்கு அந்த கோவில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கோவில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரிட்ஜுக்கு வந்தோம். இந்த பிரிட்ஜை பொறுத்தளவில் பார்த்தோம்னா இங்கே மக்கள் வந்து கொஞ்சம் கூடி மீன் பிடிக்கிறது, அண்ட் தென் சில பேர் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க, சில பேர் வந்து பார்த்தோம்னா டூ வீலர்ஸு ஆட்டோ இதெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மக்கள் வந்துட்டு பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்தோம்னா மீன் பிடிக்கிறது தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. லோக்கல் பீப்புளை பொறுத்தவரை இது ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ்க்கு உண்டான ஒரு இடமா இருக்குது. அந்த பண்ணை அணைக்கட்டிலேருந்து விடுற தண்ணிங்கிறது இந்த பிரிட்ஜ் வழியாக கீழே போகுது, அதுதான் விஷயம். இங்கே வந்துட்டு நிறைய எல்லாமே பார்த்து நல்லா சின்ன சின்ன பசங்க தான், நல்லா சின்ன பசங்க தான் உள்ளே இறங்கி விளையாடிட்டு இருந்தாங்க, டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. மழை பெஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துக்கு போய் பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய் பாருங்கள், உங்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமும் மனநிறைவும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை பற்றியோ இல்லை எங்களோட நிகழ்ச்சிகளை பற்றியோ எங்களோட வீடியோ அப்டேட்ஸ் பற்றியோ நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எண்ணங்களை நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் கண்டிப்பாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.